வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் மினி டைட்டில் பார்க்கை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 1264 கோடி மதிப்பிலான திட்டங்களை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்து அடிக்கல் நாட்டினார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் மீதான வழக்கு விசாரணை மார்ச் 16 ஒத்திவைப்பு. டெல்லி எல்லையில் 5வது நாளாக விவசாயிகள் போராட்டம். காவல்துறை தாக்குதலில் காயமடைந்த விவசாயிகளுக்கு அரசு நிவாரணம் வழங்க கோரிக்கை. தமிழ்நாட்டில் பஞ்சு மிட்டாய் விற்பனைக்கு தடை. புற்றுநோயை உண்டாக்கும் வேதிப்பொருட்கள் இருப்பதால் தடை விதித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. இன்று மாலை விண்ணில் பாய்கிறது இன்சாட் 3D செயற்கைக்கோள். இறுதிக்கட்ட பணிகளில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தீவிரம். விரிவான செய்திகள். பல்வேறு துறைகள் சார்பில் கட்டப்பட்டுள்ள அலுவலக கட்டிடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். சென்னை தலைமை செயலகத்தில் பல்வேறு துறைகளின் சார்பில் 502 கோடியே 51 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதேபோல் 732 கோடியே 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் டைட்டில் நியோ லிமிடெட் மூலமாக விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலத்தில் சுமார் 500 தகவல் தொழில் வல்லுநர்கள் பணிபுரியும் வகையில் 31 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மினி டைட்டில் பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். அரசு மருத்துவமனைகளின் பயன்பாட்டிற்காக 30 கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்களையும் வழங்கினார். பள்ளி கல்வித்துறை சார்பில் 48.56 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள பள்ளி கட்டிடங்கள் மற்றும் 3.92 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள நூலக கட்டிடங்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 592 கோடியே 38 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 36 திருக்கோவில்களில் கட்டப்பட உள்ள புதிய ராஜகோபுரம், திருமண மண்டபங்கள், பக்தர்கள் தங்கும் விடுதி, வணிக வளாகங்கள், பக்தர்கள் இளைப்பாறும் மண்டபம், பல்நோக்கு மண்டபம், வசந்த மண்டபம் போன்ற 43 புதிய திட்ட பணிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பில் குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 204 கோடியே 57 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 1374 புதிய வகுப்பறை கட்டிடங்கள் மற்றும் 80 கோடியே 85 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 270 கட்டிடங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் மார்ச் 16 ஆஜராகுமாறு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லி அரசின் மதுபான கொள்கையில் முறைகேடு நடைபெற்றதாக அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது அமலாக்கத்துறை பண மோசடி உட்பட பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளது. விசாரணைக்கு ஆஜராகும்படி 5 முறை நோட்டீஸ் அனுப்பியும் அவர் ஆஜராகவில்லை. இதையடுத்து வழக்கு விசாரணைக்கு ஆஜராக கெஜ்ரிவாலுக்கு உத்தரவிடும்படி டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்தது. இவ்வழக்கில் இன்று நேரில் ஆஜராகும்படி கெஜ்ரிவாலுக்கு டெல்லி நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜரான அரவிந்த் கெஜ்ரிவாலின் வக்கீல் நீதிபதியிடம் அரவிந்த் கெஜ்ரிவால் நேரில் ஆஜராகுவதில் விலக்கு அளிக்க கோரினார். இதை நீதிபதி ஏற்றுக்கொண்டதை அடுத்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு காணொலி மூலம் நீதிமன்றத்தில் ஆஜரானார். அப்போது சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற உள்ளதால் நேரில் ஆஜராக இயலவில்லை என கெஜ்ரிவால் விளக்கம் தெரிவித்தார். இதையடுத்து மார்ச் 16 நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லி எல்லையில் 5வது நாளாக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை, விவசாய கடன் தள்ளுபடி, விவசாயிகளுக்கு ஓய்வு ஊதியம், விவசாயிகள் மீது பதியப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும், மின்சார சட்ட திருத்த மசோதாவை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைநகர் டெல்லி எல்லைகளை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தை கைவிட வலியுறுத்தி விவசாய சங்கங்களுடன் ஒன்றிய அரசு பேச்சுவார்த்தை நடத்தியது. 3 கட்டங்களாக நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் விவசாயிகள் போராட்டம் தொடர்ந்து நடந்து வருகிறது. இந்நிலையில் விவசாயிகள் போராட்டம் நடைபெற்று வரும் டெல்லி ஹரியானா எல்லை பகுதியான ஷம்புவில் 100 கணக்கான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கர்நாடகாவில் பாஜக, காங்கிரஸ் என எந்த கட்சி ஆட்சி செய்தாலும்
காவிரி நீரை தமிழகத்திற்கு தர மறுத்து வஞ்சித்து வருவதாக மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ வேதனை தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட மதிமுக அலுவலகத்தில் நிதியளிப்பு கூட்டம் மாவட்ட செயலாளர் சீனி கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ பங்கேற்றார். நிகழ்ச்சியில் மதிமுக மாநில பொருளாளர் மு செந்தில தீபன், துணை பொது செயலாளர் ஏ கே மணி, மாநில மாணவர் அணி துணை செயலாளர் பாசறை பாபு மற்றும் மாவட்ட செயலாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த துரை வைகோ, பாஜக எழுச்சி அடைந்து வருவதாக சொல்லும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வரும் தேர்தலில் நின்று வெற்றி பெறுவாரா என சவால் விடுத்தார். சகோதரர் அண்ணாமலை பொறுத்தவரைக்கும் அவர் யாரும் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறார், ஒரு சராசரி அரசியல்வாதியா அவரு வரும்போது அப்படி இல்ல, அவர் ஒரு ஐஏஎம் எம்பிஏ, முன்னால ஒரு ஐபிஎஸ் ஆபிசர், அப்படி இருக்கும் போது ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் அதுக்கு அதாவது போக போக அவருடைய நடவடிக்கைகள், செயல்பாடுகள், அவருடைய அறிக்கைகள் எல்லாம் பார்க்க ஒரு மிகுந்த ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுத்து நான் சொல்ல முடியும். ஏன்னா நான் சொன்ன வார்த்தையில பல அர்த்தங்கள் இருக்கு. நிறைய பேர் சாதாரண ஜனங்களே எப்பா படிச்சிருக்கிற முன்னாள் ஐபிஎஸ் ஆபிசர்ப்பா நல்லா வந்து பரவாயில்லப்பா அவர் அரசியலுக்கு ஒரு நல்லது நினைச்சு பல பேர் நினைச்சாங்க. ஆனா அவருடைய செயல்பாடுகள் பொறுத்தவரைக்கும் மிகுந்த ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குது, தவறான தகவலை கொடுக்கிறது, அதாவது முரண்பாடான சில அறிக்கைகளை கொடுக்கிறது, முரண்பாடான ஒரு செயல்பாடுகள் ஒரு மிகுந்த ஏமாற்றத்தை கொடுக்குது. அது கடைசியில் இந்த பாஜக அது அவரை சார்ந்த இயக்கத்தையும் பாதிக்கும் இதனால் அவருடைய செயல்பாடுகள். பஞ்சமிட்டாயில் புற்றுநோயை உண்டாக்கும் வேதிப்பொருட்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதால் தமிழகத்தில் பஞ்சமிட்டாய் விற்பனை தடை செய்யப்பட்டுள்ளது. பஞ்சமிட்டாய் மற்றும் நிறமூட்டப்பட்ட மிட்டாய் வகைகளை அரசு உணவு பகுப்பாய்வு கூடத்தில் ஆய்வு செய்ததில் ரோடமைன் பி எனப்படும் செயற்கை நிறமூட்டி சேர்க்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பஞ்சமிட்டாயில் புற்றுநோயை உண்டாக்கும் வேதிப்பொருட்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதால் தமிழகத்தில் பஞ்சுமிட்டாய் விற்பனை தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். செயற்கை நிறமூட்டியை கொண்டு உணவுப் பொருட்களை தயாரித்தல், பொட்டலமிடுதல், இறக்குமதி செய்தல், விற்பனை செய்தல், திருமண விழாக்கள் மற்றும் பொது நிகழ்வுகள் ஆகியவற்றில் பரிமாறுதல் ஆகியவை சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம் என தெரிவித்துள்ள அவர், இது குறித்து ஆய்வு செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மேகதாது அணை கட்டுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் என்று தெரிவித்துள்ள கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவிற்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேகதாது அணை கட்டப்படும் என்று தொடர்ந்து கர்நாடக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பேசி வரும் நிலையில் தற்போது இதற்கான அறிவிப்பு நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றிருப்பது தமிழ்நாட்டு மக்களை பேரதிர்ச்சிக்கு ஆளாக்கியுள்ளதாக தெரிவித்தார். இந்நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கர்நாடக முதலமைச்சரிடம் மேகதாது அணை கட்டும் திட்டத்தினை கைவிட வலியுறுத்த வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டின் உரிமையை பறிக்கும் வகையில் நடந்து கொள்ளும் கர்நாடக அரசினை கண்டித்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றவும், இது குறித்து உச்சநீதிமன்றம் மற்றும் ஒன்றிய அரசிடம் முறையிடவும் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்சாட் 3DS செயற்கை கோளுடன் GSLV-F14 ராக்கெட் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்று விண்ணில் செலுத்தப்படுகிறது. வானிலை மாறுபாடுகளை கண்காணித்து தகவல் வழங்குவதற்காக இஸ்ரோ சார்பில் இன்சாட் வகையிலான செயற்கை கோள்கள் விண்ணில் செலுத்தப்படுகின்றன. அந்த வகையில் அதிநவீன இன்சாட் 3DS என்னும் செயற்கை கோளை இஸ்ரோ வடிவமைத்துள்ளது. GSLV-F14 ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்தில் இருந்து இன்று மாலை 5:35 விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. 2275 கிலோ எடை கொண்ட இன்சாட் 3DS செயற்கை கோளில் 6 இமேஜிங் சேனல்கள் உட்பட 25 விதமான ஆய்வு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் புவியில் பருவநிலை மாறுபாடுகளை துல்லியமாக கண்காணித்து புயல், கனமழை உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களை முன்கூட்டியே அறிந்து கொண்டு தேவையான முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு இஸ்ரோ சார்பில் விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள இன்சாட் 3DS மற்றும் 3DR திட்டங்களின் தொடர்ச்சியாக தற்போது இன்சாட் 3DS திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. ஏவுதளத்தில் ராக்கெட் தயாராக உள்ள நிலையில் அதற்கான கவுண்ட் டவுன் நேற்று துவங்கியது. இறுதிக்கட்ட பணிகளில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி வெற்றியடைய மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்க உள்ளதாக திமுக எம்பி திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். கரூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர்
தேர்தல் பத்திரம் செல்லாது என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரவேற்பு என தெரிவித்தார். வரவேற்கத்தக்க தீர்ப்பு ஒன்று இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தால் தரப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு கரூர் தரகம்பட்டி என்ற ஒரு பின்தங்கிய பகுதியில் ஒரு அரசு கலைக்கல்லூரி, அதில் முதல் பட்டமளிப்பு விழா, பட்டமற்ற அத்தனை பேரும் முதல் தலைமுறை பட்டதாரிகள். தமிழகத்தில் இப்படி எழுச்சியான நிலை கிராமங்களிலே வளர்ந்து வருவது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது என்ற பரவசத்தோடு பட்டமளித்து விட்டு வந்தவுடன் எனக்கு கிடைத்த செய்தி, உச்சநீதிமன்றம் இந்த எலக்டோரல் பாண்ட் என்று சொல்லப்படுகின்ற தேர்தலுக்கு நிதி வசூலிக்கின்ற அந்த முறையினை ரத்து செய்திருப்பதோடு, இது நாள் வரை யார் யாருக்கு கொடுக்கப்பட்டது வாங்கப்பட்டது என்பதை ஸ்டேட் வங்கி போன்றவை தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. மிகுந்த வரவேற்புக்குரிய ஒன்று. யார் எவ்வளவு பெற்றார்கள் என்று எல்லாம் மூடுமந்திரமாக இருந்தது, இனி வெளிவரும். இதனால் வரை இதை பயன்படுத்தி ஆளுகின்ற பொறுப்பில் இருக்கின்ற பாரதிய ஜனதா எவ்வளவு நிறைய பெற்றது என்ற குற்றச்சாட்டு இருந்தது. நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய போதெல்லாம் பதில் இல்லை. பிஎம் கேர் ஃபண்ட் என்று வசூலிக்கப்படுகின்ற அந்த பணத்திற்கும் கணக்கு யாரும் கேட்க முடியாது என்ற நிலை இருந்தது. இன்றைக்கு வந்திருக்கிற இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்க தீர்ப்பு. இந்திய நாட்டின் ஜனநாயகத்தில் மிக முக்கியமான ஒரு அங்கமாகிய நீதிமன்றங்கள் பல நேரங்களில் உண்மையை, நியாயத்தை நிலைநிறுத்த முன்வருவது என்பது மனதுக்கு நிறைவு தருவதாக இருக்கிறது. மயிலாடுதுறை திரு இந்தலூர் ஸ்ரீ காளியம்மன் ஆலயத்தின் 150 தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் திரு இந்தலூர் கடை வீதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ காளியம்மன் கோவிலின் 150 கரகம் தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு காவிரி கரையில் இருந்து கரகம் புறப்பாடு செய்யப்பட்டது. விரதம் இருந்து காப்பு கட்டிய ஏராளமான பக்தர்களுடன் வாத்தியங்கள் முழங்க கரகம் வீதி உலாவாக ஆலயம் வந்தடைந்தது. ஆலயத்தின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குழியில் கரகத்தை சுமந்து வந்த பூசாரிகள் தீமிதித்தனர். தொடர்ந்து பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுராந்தகம் அச்சிறுபாக்கம் திருநேத்ரதாரி யோகா பயிற்சி நிலையம் மற்றும் அச்சிறுபாக்கம் மலைநகரம் லயன் சங்கம் இணைந்து நடத்திய சூரிய நமஸ்காரம் போட்டிகள் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே திருநேத்ரதாரி யோகா பயிற்சி நிலையம் மற்றும் அச்சிறுபாக்கம் மலைநகரம் லயன் சங்கம் இணைந்து ரத சப்தமியான சூரிய நமஸ்காரம் போட்டிகளை நடத்தியது. தமிழகத்தில் இருந்து பல்வேறு பள்ளி கல்லூரி யோகா மையங்கள் மற்றும் பொதுமக்கள் 400 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் 50 சூரிய நமஸ்கார சுற்றுகள் நிறைவு செய்தவருக்கு 3வது பரிசும், 75 சுற்றுகள் நிறைவு செய்தவருக்கு 2வது பரிசும், 108 செய்தவர்களுக்கு முதல் பரிசு என 3 பிரிவுகளில் சூரிய நமஸ்கார போட்டிகள் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு திருவாடுதுறை ஆதீனத்தின் சட்ட ஆலோசகர் ஜி ஜெயச்சந்திரன், அச்சிறுபாக்கம் ஆட்சீஸ்வரர் திருக்கோவில் தலைமை சிவாச்சாரியார் சங்கர் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினர். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே கிராமத்தில் ஸ்ரீ பட்டாளம்மன் மாரியம்மன் கோவில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு எருதுவிடும் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே தொட்டபாவலி கிராமத்தில் ஸ்ரீ பட்டாளம்மன் மாரியம்மன் கோவில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு எருதுவிடும் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் 7வது நாளாக நடைபெற்ற எருதுவிடும் நிகழ்ச்சியில் 12 கிராம பொதுமக்கள் ஒன்றிணைந்து 100 மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன. முன்னதாக கிராம மக்கள் மேல தாளங்கள் முழங்க கோபூஜை செய்து புனித நீரை காளைகளின் மேல் தெளித்தவுடன் கோவிலை சுற்றி காளைகள் ஒவ்வொன்றாக அவிழ்த்து விடப்பட்டன. சீறி பாய்ந்த காளைகளை அடக்க ஏராளமான இளைஞர்கள் போட்டி போட்டுக்கொண்டு காளைகளை விரட்டி சென்றனர். இந்த விழாவை காண சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து 1000 பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்டு ரசித்தனர். தென்காசி மாவட்டத்தில் இரட்டை குளம் கால்வாய் திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி விவசாயிகள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டத்தில் இரட்டை குளம் கால்வாய் திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி 100 மேற்பட்ட விவசாயிகள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுரண்டையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மதிமுக தெற்கு மாவட்ட செயலாளர் ராம உதயசூரியன் முன்னிலை வகித்தார். விவசாயத்தை முதன்மை தொழிலாக கொண்டுள்ள தென்காசி மாவட்டத்தில் சுரண்டை, ஊத்துமலை, ஆனைக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயத்திற்கு தண்ணீர் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது நடைபெற்று வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் இரட்டை குளம் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றுவது தொடர்பான அரசாணையை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என்பதே கிராம மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இதனை வலியுறுத்தி சுரண்டையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
திருவண்ணாமலை அண்ணாமலையார் தீர்த்தவாரி ஆற்று திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்கத்தில் உள்ள செய்யாற்றில் ரத சப்தமி தினத்தை முன்னிட்டு அண்ணாமலையார் தீர்த்தவாரி விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் உண்ணாமலை அம்மன் சமேத அண்ணாமலையார் சிறப்பு அலங்காரத்தில் புறப்பட்டு கலசபாக்கம் அருகில் உள்ள செய்யாற்றில் எழுந்தருளினார். மேலும் கலசபாக்கத்தில் உள்ள திரிபுர சுந்தரி உடனுரை, திருமாமுடீஸ்வரர் செய்யாற்றில் எழுந்தருள, தென்பள்ளிப்பட்டு கிராமத்தின் செய்யாற்றில் இருவரும் நேரில் சந்திக்க தீர்த்தவாரி விமர்சையாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி ஏராளமான பெண்கள் ஆற்றங்கரையில் பொங்கலிட்டு வழிபட்டனர். இந்த தீர்த்தவாரி ஆற்று திருவிழாவை ஒட்டி சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தர்மபுரி மாவட்டம் வாணியாறு அணையில் இருந்து பழைய ஆயக்கட்டு மற்றும் புதிய ஆயக்கட்டு பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் வாணியாறு அணையில் இருந்து பழைய ஆயக்கட்டு மற்றும் புதிய ஆயக்கட்டு பாசனத்திற்காக 12 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. தர்மபுரி மாவட்ட திமுக செயலாளர் முனைவர் பி பழனியப்பன், பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி, பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு அணையில் இருந்து வந்த தண்ணீரை பூக்கள் தூவி வரவேற்றனர். வாணியாறு அணையில் இருந்து விவசாய பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட்டமைக்காக விவசாயிகளும் பொதுமக்களும் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், விவசாயிகள் என பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் காமராஜர் சிலை முன்பு மத்திய அரசை கண்டித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூரில் திமுகவின் தோழமை தொழிற்சங்கமான LPF, INDC, CITU, ADCDU உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சார்பில் தொழிலாளர்கள் விரோத போக்கு, விவசாயிகளின் விரோத போக்கு, மக்களின் விரோத கொள்கைகளை கண்டித்து தொழிற்சங்கம் மற்றும் ஐக்கிய விவசாய சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவண்ணாமலையில் தேனீக்கள் கொட்டியதில் முதியவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த குன்னத்தூர் கிராமத்தை சேர்ந்த லோகநாதன் கோட்டீஸ்வரி தம்பதியினர் விவசாய நிலத்தில் தங்கி வேலை செய்தனர். இந்நிலையில் நிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது அருகே இருந்த மரத்தில் இருந்து வந்த தேனீக்கள் கொட்டியதில் படுகாயமடைந்த தம்பதியினரை பொதுமக்கள் மீட்டு சிகிச்சைக்காக ஆரணி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் முதியவர் லோகநாதன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூரில் மருத்துவக் கல்லூரி அமைக்க முதலமைச்சரிடம் பரிந்துரை செய்யப்படும் என தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை மதிப்பீட்டு குழு ஆய்வுக் கூட்டத்தில் அன்பழகன் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் அரசு மருத்துவமனை, ஆதி திராவிடர் மாணவியர் விடுதி போன்ற பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை மதிப்பீட்டு குழுவினரான அன்பழகன், சேவூர் ராமச்சந்திரன், பரந்தாமன், OS மணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அன்பழகன், திருப்பத்தூரில் மருத்துவக் கல்லூரி அமைக்க முதலமைச்சரிடம் பரிந்துரை செய்யப்படும் என தெரிவித்தார். புதிதாக மாவட்டம் பிரிந்ததுக்கு பிறகு முதன் முதலாக மாண்பிற்கினே முதலமைச்சருடைய கவனத்திற்கு இந்த மாவட்டத்திற்கு புதிய மருத்துவக் கல்லூரி அமைக்கப்பட வேண்டும் என்ற அனைவருடைய கருத்தையும் மாண்பு முதலமைச்சருடைய எடுத்துச் சொல்லி விரைவாக அதற்கான ஏற்பாடை இந்த குழு பரிந்துரைக்கும் என்பதை சுட்டிக்காட்டுகிறேன். அதோடு இல்லாமல் பாம்பு கடிக்குன்னு சொல்லி தனியாக ஒரு மேலாண்மை பிரிவு வேணும்னு சொல்லி மருத்துவர் கேட்டுக்கோங்க. ஏன்னா 500 பேருக்கு மேலே இங்கே பாம்பு கடியால் அவதிப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதற்காக உடனடியாக இது பரிந்துரைக்கப்பட்டு விரைவாக அது ஏற்படுத்தப்படும். மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகில் VCK பிரமுகர்கள் மீது வெடிகுண்டு வீசி கொலை முயற்சியில் ஈடுபட்ட மர்ம நபர்களை கைது செய்ய கோரி விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தஞ்சை மண்டல செயலாளர் சிவகுமார், புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன் ஆகியோர் மீது வெடிகுண்டு வீசி கொலை செய்ய முயற்சி செய்த நபர்களை கைது செய்ய வலியுறுத்தி மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட செயலாளர் மோகன்குமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் கண்டனங்களை எழுப்பி கோரிக்கையை நிறைவேற்றி தரக்கோரி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை
வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 20 ரூபாய் உயர்ந்து 5780 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 160 ரூபாய் உயர்ந்து 46240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 78 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 78,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இஸ்லாமாபாத் அருகே நள்ளிரவில் திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டதாக நில அதிர்வுக்கான தேசிய மையம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத் அருகே நள்ளிரவில் திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்நாட்டின் நில அதிர்வுக்கான தேசிய மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் 4.7 பதிவாகி உள்ளது. 12:57 மணி அளவில் பூமியில் இருந்து 190 கிலோமீட்டர்கள் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவலை அந்நாட்டு நில அதிர்வுக்கான தேசிய மையம் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் மினி டைட்டில் பார்க்கை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 1264 கோடி மதிப்பிலான திட்டங்களை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்து அடிக்கல் நாட்டினார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு, அரவிந்த் கெஜ்ரிவால் மீதான வழக்கு விசாரணை மார்ச் 16 ஒத்திவைப்பு. டெல்லி எல்லையில் 5வது நாளாக விவசாயிகள் போராட்டம், காவல்துறை தாக்குதலில் காயமடைந்த விவசாயிகளுக்கு அரசு நிவாரணம் வழங்க கோரிக்கை. தமிழ்நாட்டில் பஞ்சு மிட்டாய் விற்பனைக்கு தடை, புற்றுநோயை உண்டாக்கும் வேதிப்பொருட்கள் இருப்பதால் தடை விதித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. இன்று மாலை விண்ணில் பாய்கிறது இன்சாட் 3D செயற்கைக்கோள், இறுதிக்கட்ட பணிகளில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தீவிரம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் 8 மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.